ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாபாஸ் எஜுகேஷன். பள்ளிகள் கல்லூரிகள் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து திறக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே அதற்கான அறிவிப்பு வெளியானது. அதே போல் வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியானது. இதற்கிடையில் இன்று நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து ஒரு முக்கியமான ஆலோசனை வந்து நடத்திருக்காங்க. மருத்துவத்துறை, காவல்துறை, அதுக்கப்புறம் வருவாய்த்துறை, இந்த மூன்று துறைகளிலிருந்து முக்கியமான சில விவாதங்கள் வந்து சில ஆலோசனைகள் வந்து இன்றைக்கி வந்து நடத்துகிறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நடவடிக்கை வந்து முன்கூட்டியே எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் வந்து நடத்துகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, கேரளாவில் வந்து இந்த தளர்வுகள் கொடுத்ததுனால இப்போ வந்து கேரளாவில் வந்து அதிக அளவு வந்து இந்த கொரோனா பாதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து தடுப்பு நடவடிக்கையெல்லாம் என்னென்ன எடுத்திருக்கீங்க, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விவாதம் பண்ணுறாங்க. இதில் கூடுதலாக ஒரு தகவல் என்னென்னா, டெல்லியில் மருத்துவ துறையிலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, பள்ளிகளை வந்து இப்போதைக்கு திறக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பள்ளிகளை திறப்பதனால, ஏன்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து இன்னும் தடுப்பூசி போடலை இல்லையா, அதனால் வந்து தொற்று பரவும் அபாயம் இருக்குது, பண்டிகை காலங்கள் வருது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி வந்து ஆலோசனை பண்ணுறாங்க. பட் இப்போதைக்கு இப்போதைய நிலைமையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தியின்படி செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளிகளில் திறப்பு இருக்குது. அதற்குண்டான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஆலோசனை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆலோசனை முடிவில் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்தடுத்த தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.